வணக்கம் நண்பர்களே, நம்ம தான் இங்கே நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை பற்றியும் அஞ்சு மாநில தேர்தல்கள் பற்றியும் மதமாற்ற தடை சட்டத்தை பற்றியும் மேற்கு வங்கத்திலையும் தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் ஆளுநர் பெரிய அளவில் ஆளக்கூடிய கட்சிக்கு சப்போர்ட் பண்ணலை அப்படிங்கிறத பற்றியும் பேசிக்கிட்டு இருக்கோம். ரெண்டாவது, நம்ம பக்கத்து வீட்டுக்காரனோட நம்ம டெய்லி வந்து குழாய் அடிச்சண்டையும் ரோட்டில் போகும்போது நமக்கு முன்னாடியோ பின்னாடியோ போகக்கூடிய வண்டியில் இருக்கிறவனோட வந்து தினந்தோறும் நம்ம சண்டை போடுறோமே, இந்த மாதிரியான விஷயத்தில் தான் நம்ம அக்கறை காட்டுறமே தவிர நம்ம பக்கத்தில் இருக்கிறவனைத்தான் நம்ம பெரிய அளவில் எதிரியாக பார்க்குறோமே தவிர எவனோ ஒருத்தன் இன்னும் ரெண்டு நாளில் நம்ம வீட்டு மேலே பெரிய அளவில் குண்டு போட போகிறான், அணு உண்டு தாக்குதல் நடத்த போகிறான் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா, அப்போது நம்மளுடைய கண்ணுக்கு தெரியாத அந்த எதிரி யார் அப்படிங்கிற கேள்வியை நோக்கி பயணிக்க வேண்டிய தேவை இருக்குல்ல. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். என்னது கண்ணுக்கு தெரியாத எதிரி என் வீட்டு மேலே குண்டு போடுவானா, என்னப்பா சொல்கிற, யாருப்பா போட போகிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூன்றாவது உலகப்போர்னு ஒன்று வந்தது அப்படின்னா இதெல்லாம் நிகழத்தான் செய்ய போகுது. இந்தியா யாருக்காவது ஆதரவாக தான் போய் நிற்கணும், ஒன்று ரஷ்யாவுக்கு ஆதரவாக போய் நிற்கணும், இல்லாட்டி அமெரிக்காவுக்கு ஆதரவாக போய் நிற்கணும். அப்போ மூணாவது உலகப்போர் வரப்போதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக வரப்போகுது. அதுக்கான அத்தியாயம் தான் தொடங்கியிருக்கு, அதை பற்றி தான் இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். ரஷ்யா ஃபுல் அண்ட் ஃபுல் களமிறங்கி உக்ரைன் மேலே பெரிய அளவிலான தாக்குதலுக்கு ரெடியாக நிற்கிது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி கிடச்சிருக்கக்கூடிய தகவல். அதை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து 360 டிகிரி வியூவில் பார்க்க போகிறோம். இது பிரசாத் சிக்னேச்சர். ரஷ்யா ஒரு மிகப்பெரிய கம்யூனிஸ்ட் நாடு. அந்த நாடிலிருந்து 1991 உக்ரைன் பிரிஞ்சதுக்கப்புறம் தனி சுதந்திர நாடாக செயல்படுறதுக்கான வாய்ப்பு அந்த நாட்டுக்கு கொடுக்கப்பட்டுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லணும். ஆனால் தொடர்ந்து உக்ரைன் மீதான ஆதிக்கம் அப்படிங்கிறது ரஷ்யா செலுத்திக்கிட்டே தான் இருக்குது. நேட்டோ படையில் சேர வேண்டாம் அப்படின்னு உக்ரைனை ரஷ்யா எச்சரித்தாலும் அதுக்கான முயற்சியை அந்த நாட்டினுடைய பிரதமர் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு தான் இருக்கார். இதனால் ரஷ்யாவுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது அமெரிக்கா தன்னுடைய இராணுவ தளவாடங்களை உக்ரைனில் கொண்டு வந்து நிப்பாட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ரஷ்யா எச்சரித்ததுக்கு அப்புறமும் கூட உக்ரைன் அதே வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்ததுனுடைய பலனை இன்றைக்கு தேதிக்கு உக்ரைன் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு. குறிப்பாக 2014 அந்த கிரிமியாங்கிற பகுதியை கைப்பற்றினதுக்கு அப்புறம் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு பெரிய பகுதி, இரண்டு பகுதிகள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒன்று லுகான்ஸ்க், இன்னொன்று டொனாட்ஸ்க். இந்த ரெண்டு பகுதியுமே கிளர்ச்சியாளர்கள் தொடர்ந்து தனிநாடாக அறிவிக்கணும் அப்படின்னு கோரிக்கைகள் வலுத்துக்கிட்டே இருந்தது. இது ரிலேட்டடாக உக்ரைன் வந்து 2014 இந்த ரெண்டு பகுதிகளையுமே கலட்டி விட்டுருச்சு. இப்படிப்பட்ட நிலைமையில் அந்த இடம் யாருக்கு சொந்தம் அப்படிங்கிறதுல ரஷ்யாவும் உக்ரைனுக்கு இடையில் ஒரு தொடர்ந்து பேச்சுவார்த்தை இருந்த சூழ்நிலையில் உக்ரைன் வந்து ரஷ்யாவோட கூட்டாளியாக இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. இப்போது உக்ரைன் தனித்து அமெரிக்காவுக்கு சாதகமாக நேட்டோ படையில் சேர்றதுக்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால ரஷ்ய அதிபர் புடின் இந்த ரெண்டு பகுதியுமே தன்னுடைய நாட்டுடைய பகுதியாக தனி நாடாக அறிவிக்கிறார். இந்த ரெண்டு நாடுமே தனி நாடு அப்படின்னு புடின் அறிவித்த உடனே பேச்சுவார்த்தை எதுக்குமே வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தெல்ல தெளிவாயிருது. குறிப்பாக சொல்லணும்னா உக்ரைனோட சுற்றி பகுதியில் இருக்கக்கூடிய போலந்து நாடு, அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஆஸ்திரியா, அதுக்கப்புறம் சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய ருமேனியா, அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃப்ரான்ஸு, அதை தாண்டி இருக்கக்கூடிய ஜெர்மன் வரைக்கும் அந்த ஒட்டுமொத்த கண்ட்ரோலையுமே வந்து ரஷ்யா வந்து இப்போ டேக் ஓவர் பண்ணிடுச்சு அப்படின்னு தான் சொல்லப்படுது. உக்ரைனுடைய எல்லைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுமே, முக்கியமாக பெலாரஸ் பகுதிகள் வந்து எல்லாத்துலேயுமே வந்து ரஷ்யா தன்னுடைய காலடி தடத்தை பதிச்சிருச்சு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பெலாரஸ் பகுதியில் ஏற்கனவே அணு ஆயுத சோதனைகள்லாம் பண்ணப்பட்டிருக்கு. ஹைபர்சோனிக் உள்ளிட்ட பயங்கரமான அணு ஆயுத சோதனைகள்லாம் ஏற்கனவே ரஷ்யா பண்ணி முடிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவல்லாம் வெளியாகிருக்கு. இப்படிப்பட்ட நிலைமையில தான் இந்த அறிவிப்பு வெளியாகிருக்கு. புதினுடைய இந்த ரெண்டு பகுதிகளையுமே தனிநாடாக அறிவிச்சிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயங்கிறது 2014 எப்போ வந்து அந்த கிரிமியா பகுதியை கைப்பற்றினாங்களோ அப்போலேருந்தே வந்து இந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருந்தது. ஸோ இப்போ வந்து தொடர்ந்து வந்து உக்ரைனுக்கு எல்லைப்பகுதியில் இருக்கக்கூடிய கிராம பகுதியில் தொடர்ந்து கிளர்ச்சியாளர்கள் மத்தியில் தொடர்ந்து பஞ்சாயத்தில் இருந்துகிட்டே இருக்குது. உள்நாட்டுக்குள்ளேயே அவங்க அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. உக்ரைனுக்குள்ளேயே உள்நாட்டு போர் நிலவிட்டு இருக்கு. அதே நேரத்தில் இந்த ரெண்டு பகுதியையும் தனி நாடாக வந்து ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அறிவித்த உடனேயே அந்த லுகான்ஸ் மற்றும் டொனாட்ஸ்க் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து வெகுவாக ரஷ்யாவுக்கு ஆதரவாக தங்களுடைய குரல்களை பதிவு செஞ்சுருக்காங்க. ரஷ்யா இந்த தனி நாடாக அறிவித்த உடனே அந்த மக்கள் எல்லாருமே வந்து பெரிய அளவில் சந்தோஷப்படுறாங்க.
இதெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ரஷ்யா இதை தனி நாடாக அறிவித்ததுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குது. தனி நாடாக அறிவித்த ரஷ்யா அந்த பகுதியில் கொண்டு போய் தன்னுடைய இராணுவ தளவாடங்களை வைக்க முடியும். அதுக்கான அதிகாரம் ரஷ்யாவுக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது எளிமையாக உக்ரைனை வித்தின் அ செகண்டில் உக்ரைன் நாட்டை டோட்டலாக கைப்பற்றிடும் ரஷ்யா. இந்த மாதிரியான நிலைமையில் அமெரிக்கா அங்கிருந்து போர் தொடுத்து வர்றதுக்குள்ளே ஒட்டுமொத்த உக்ரைனுமே ரஷ்யா கைப்பற்றி முடிச்சிடும். எப்படி 2014 அந்த கிரிமியா பகுதியை கைப்பற்றும் போது உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகள் எல்லாமே வேடிக்கை பார்த்துச்சோ, அதே மாதிரியான நிலைமை தான் இப்போ இருக்க போகுது. சரி, இதெல்லாம் தாண்டி பெரிய அளவில் உக்ரைனால் வந்து சண்டை போட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உக்ரைனாலலாம் சண்டை போட முடியாது. அந்த நாடு ஒரு விவசாய நாடு, 4.5 கோடி மக்கள் இருக்காங்க. அந்த 4.5 கோடி மக்களும் வந்து ரஷ்யாவுக்கு அடிமையாக போகிறாங்க. 4.5 கோடி மக்களில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 14,000 மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவுக்கு ஆதரவு தெரிவித்து ரஷ்ய அகதிகளாக உக்ரைன் பகுதியிலேருந்து ரஷ்ய பகுதிக்கு வந்திருக்காங்க. அவங்கள ஒரு தனியாக வந்து ஒரு பகுதியில் வச்சுருக்கதா இப்போதைக்கு தகவல் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உக்ரைனில் இருக்கக்கூடிய சில இராணுவ வீரர்கள் வந்து ரஷ்ய பகுதிக்குள்ளே எல்லை தாண்டி பயங்கரவாதத்தை நிகழ்த்தும் போது 5 இராணுவ வீரர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் ரஷ்ய உக்ரைன் எல்லையில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 விமானங்கள் வந்து உக்ரைன் பகுதிக்கு போய் அங்கே போர் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ ரஷ்ய ஆதரவு படைகள் உள்ள என்றாக போது அவ்வளோதான், இப்படிங்கிறதுக்குள்ளே வந்து ரஷ்யா வந்து உக்ரைனை அடிமைப்படுத்திடும். பெலாரஸ் பகுதியில் அமைச்சிருக்கக்கூடிய தற்காலிக பாலம், அதுக்கப்புறம் வந்து இப்போது இந்த லுகான்ஸ்க் அண்ட் டொனஸ்க் பகுதியில் இருந்து வந்து எளிமையாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹைபர்சோனிக் அணு ஆயுதம் போதும், ஒட்டுமொத்த உக்ரைனுமே காலியாகிடும். ஸோ அந்த 4.5 கோடி மக்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். அங்கே இருக்கக்கூடிய இந்திய இளைஞர்களையும் வேலை பார்க்கக்கூடிய மக்களையும் அங்கே வாழக்கூடிய இந்தியர்களையும் நம்ம இந்தியாவுக்கு கூட்டிகிட்டு போக வேண்டிய வேலையை வந்து இந்தியா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் 3 விமானங்கள் போய் எப்போ இந்தியர்கள் இங்கேருந்து வெளியில் வர்றாங்களோ, மற்ற இந்த ரஷ்யாவுடைய நட்பு நாடுகள்லாம் இருக்குல்ல, அதன் அடிப்படையில் இந்தியாவும் நட்பு நாடு தான், ரஷ்யாவுடைய நட்பு நாடு. அதனால் இந்தியர்களை வெளியேற்றதுக்கான வேலைகள் எல்லாத்தையுமே இந்திய அரசு செஞ்சுக்கோங்கன்னு ரஷ்யா மறைமுகமாக சொல்லிட்டாங்க. அதன் அடிப்படையில் இந்திய அரசும் அதுக்குண்டான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கு. உக்ரைனை பொறுத்தளவில் 1991 சுதந்திர நாடாக அறிவிக்கப்பட்டாலும் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவோட தான் அது கூட்டாளியாக இருந்தது. உக்ரைனுக்கு ஒரு பெரிய சாபக்கேடுன்னு தான் சொல்லணும். நிலையான ஆட்சி இல்லாதது. அது மட்டும் இல்லாமல் அந்த நாட்டில் வந்து இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாமே அடிமை புத்தி உடையவங்களாக தான் இருந்தாங்க. ஆனால் எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணும்போது கூட அவங்களுக்கு எந்த விதமான ஒரு லக்குமே இல்லை. தனி நாடு தனக்குன்னு சொல்லிட்டு ஒரு இன்றைக்கி நம்ம வங்கதேசத்தையும் பாகிஸ்தானையும் பிரித்து கொடுத்துட்டோம் இந்தியாவிலேருந்து. ஆனால் இன்றைக்கி அந்த நாடு மேலே நம்ம அதிகாரத்தை செலுத்த முடியுமா அப்படின்னு கேட்டால் செலுத்த முடியாது. ஆனால் ரஷ்யா அந்த மாதிரியான ஒரு கட்டமைப்புக்குள்ளே கொடுக்கல. ஏற்கனவே சோவியத் ரஷ்யாவுடைய கட்டமைப்புலேருந்து வெளியில் போன நாடுகள் எல்லாமே இன்னமும் சோவியத் ரஷ்யாவோட தான் நட்பு பாராட்டிக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்னோட நாட்டிலேருந்து பிரிஞ்சு போன நீ வந்து எனக்கு எதிராகவே நீ செயல்படுவியா அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனை வந்து தொடர்ந்து ரஷ்யாவில் இருந்துக்கிட்டே இருக்க அந்த ஆதிக்க சிந்தனை அப்படிங்கிறது. அது கம்யூனிச நாடு அப்படிங்கிற அந்த கொள்கையும் கோட்பாடும் இருந்தாலும் உழைக்கக்கூடிய மக்களாக இருக்கக்கூடிய அந்த உக்ரைன் மக்களை அவங்களாலையும் முடிவெடுக்க முடியல. மக்களாலையும் தன்னுடைய நாடு தன்னுடைய பிரதமர் என்ன சொல்கிறாரோ அதை தான் கேட்க வேண்டிய சூழ்நிலை. தொடர்ந்து உள்நாட்டுக்குள்ளேயே போர் விடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உக்ரைனுக்குள்ளே வந்து பெரிய அளவில் மக்களுக்குள்ளே அந்த சென்டர் ஆஃப் த சிட்டியில் வந்து தலைநகரத்தில் பெரிய அளவில் பிரச்சனைகள்லாம் இல்லை. மக்கள் வந்து என்ன நடந்தாலும் ஓகே, தன்னுடைய நாடு தன்னுடைய மொழி அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்காங்க. ஏன்னா ரஷ்யா பெரிய அளவில் வந்து உக்ரைனில் தாய்மொழியே பேசக்கூடாதுன்னா தண்டனை கொடுத்து கிட்டத்தட்ட 10 லட்சம் உக்ரைன் மக்களை வந்து கொலை பண்ணதெல்லாம் வரலாறாக இருக்குது. அப்படிப்பட்ட நிலைமையில் அந்த மக்கள் எப்படி வந்து ரஷ்யாவுக்கு ஆதரவாக நிற்பாங்க? அதனால் தன்னுடைய தாய்மொழியே வந்து அடித்து ஒடுக்குன ரஷ்யா பக்கம் வந்து உக்ரைன் மக்கள் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா சுயமரியாதை இருக்கக்கூடிய எவனுமே வந்து எப்படி வந்து அதுக்கு விரும்புவான்? அந்த மக்களுக்கும் சில உணர்வுகள்லாம் இருக்கும்ல. என்னுடைய தாய்மொழியை அடிமைப்படுத்தின, என்னை தொடர்ந்து வந்து ஆஸ்திரியா, அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 3 நாடுகள் தொடர்ந்து என்னை அடிமையாக வச்சுருந்தீங்க, உள்நாட்டு போர் ஏற்படுத்துனீங்க, உள்நாட்டுக்குள்ளேயே குழப்பத்தை ஏற்படுத்துனீங்க, இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகளை வந்து எங்களுக்கு கொடுத்தீங்க, இதெல்லாத்தையும் தாண்டி வந்து நாங்கள் இன்றைக்கி சுதந்திர நாடாக அறிவிக்கப்பட்டுட்டோம், எங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சுயமாக சிந்திக்கிறதுக்கும் சுயமாக செயல்படுறதுக்கும் உரிமை இல்லையான்னு உக்ரைன் மக்களும் உக்ரைனுடைய பிரதமரும் கேட்கக்கூடிய கேள்விகள் நியாயமாக இருந்தாலும் அமெரிக்கா மாதிரியான ஒரு வல்லரசு நாடுகிட்ட போய் மறுபடியும் ஏன் அடிமையாகிறீங்க அப்படிங்கிற கேள்வியை உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகள் எழுப்புது. இதே கேள்வியை தான் ரஷ்யாவும் எழுப்புது. உனக்கு ஏதாவது வேணா என்ன கேளு, நான் உன் நட்பு நாடு தானே, பக்கத்தில் தானே இருக்கேன். ரெண்டாவது, உலகத்தினுடைய ஒட்டுமொத்த எதிரியாக இருக்கிறது அமெரிக்கா தான், நீ ஏன் அவங்க காலில் போய் விழுகிற அப்படிங்கிற கேள்வியை தொடர்ந்து ரஷ்ய அதிபர் புதின் எழுப்பிட்டு தான் இருக்கார்.
ஏன்னா எங்ககிட்ட இருந்தால் நீங்கள் பிரிஞ்சு போனீங்க, அப்போ நீங்கள் எங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணணும். ரெண்டாவது, நீ போகிறதுனால உனக்கு மட்டும் பிரச்சனை கிடையாது, உன்னை நம்பி இருக்கக்கூடிய வந்து கிட்டத்தட்ட என்னுடைய நாட்டிலருந்து ரஷ்யாவிலேருந்து கிட்டத்தட்ட ஜெர்மனி வரைக்கும் போகக்கூடிய அந்த பைப்லைன் மேலே தான் அமெரிக்கா பெரிய அளவில் கண்ணாக இருக்குது. எப்படி ஈரானையும் ஈராக்கையும் பெரிய அளவில் அடிமைப்படுத்தி எண்ணெய் வளத்தை அமெரிக்கா கைப்பற்றுச்சோ, அந்த வகையில் வந்து நம்முடைய இயற்கை வாயு பைப்லைனை வந்து கஷ்டப்பட்டு போட்டிருக்கோம், அந்த அக்ரிமெண்ட் கேன்சல் ஆயிருமே அப்படிங்கிறதுல ரஷ்யா வந்து துடிச்சுக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 1022 கிலோமீட்டர் தூரத்தை தாண்டி வந்து ரஷ்யாவுக்கு கொண்டு போய் ரஷ்யாவிலேருந்து ஜெர்மனி வரைக்கும் கொண்டு போகக்கூடிய அந்த பைப்லைன் தான் இப்போதைக்கு அமெரிக்காவுக்கு பிரச்சனை. அதனால தான் உக்ரைனை தூண்டி விட்டு நான் உனக்கு சப்போர்ட்டாக இருக்கேன், நேட்டோ படையில் சேரு அப்படின்னு உக்ரைனை வந்து தொடர்ந்து ப்ரெஷர் கொடுத்தது அமெரிக்கா. அதன் அடிப்படையில் இது எல்லாமே வந்து ஜோ பைடன் வந்து பிரதமர் அந்த அதிபர் பொதுப்பில் உட்கார்றதுக்கு முன்னாடியே பண்ணப்பட்ட சைன் தான். நாங்கள் அவங்களுக்குலாம் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜோ பைடனை கொண்டு வந்து உட்கார வச்சது. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா உக்ரைனுக்கு பெரிய அளவில் பாதிப்புலாம் இருக்குது. உலக அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு பெரிய அளவில் தெரியும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அந்த போலந்து பகுதியிலலாம் வந்து பார்த்திங்கன்னா உக்ரைன் டோட்டலாக வந்து வாஷ் அவுட் ஆயிடுச்சு, ரஷ்யா படைகள் போய் நின்றுச்சு. வித்தின் செகண்டில் வந்து பார்த்திங்கன்னா உக்ரைனை கைப்பற்றிட்டோம், அதுக்கப்புறம் அமெரிக்காவில் ஒன்றுமே பண்ண முடியாது. அமெரிக்கா அதுக்கப்புறம் போர் தொடுக்கிறதுக்கு முயற்சி எடுத்தாலுமே அது உலக பொருளில் தான் போய் நிற்கும். இப்படிப்பட்ட நிலையில் விவசாய மக்கள், 4.5 கோடி மக்கள், அப்பாவி மக்கள், தாய்மொழியை நேசிக்கக்கூடிய மக்கள், உக்ரைன் மக்கள் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து அகதிகளாக வெளியேற்றப்படுவார்களா, பக்கத்து நாடாக இருக்கக்கூடிய இலங்கை மாதிரி துடிதுடிச்சு மக்கள் சாக போகிறாங்களா, அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள், பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகள் எல்லாத்துலேயும் இன்னும் கொஞ்ச நாளில் அலறல் சத்தங்கள் கேட்க போகுதா, இதெல்லாம் யோசித்து உக்ரைன் பிரதமர் அடுத்த முடிவெடுக்க போகிறாரு என்ன எதுன்னு தெரியல. ஆனால் ரஷ்யா தன்னுடைய இராணுவ தளவாடங்கள் எல்லாத்தையுமே உக்ரைனுடைய அந்த நாட்புறமும் வந்து சுற்றி நிப்பாட்டிடுச்சு. ஸோ போர் வரப்போது அது உலகப்போராக மாறுமா இல்லையா அப்படிங்கிறத அமெரிக்கா உள்ளிட்ட வல்லரசு நாடுகள்லாம் முடிவு பண்ண போகுது. இல்லை அப்படின்னா இது ரெண்டு நாடுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனையோடு முடிஞ்சு போயிடும். எப்படி வந்து இலங்கையில் போர் நடக்கும்போது மற்ற நாடுகள் அமைதியாக நின்று வேடிக்கை பார்த்துச்சோ, அந்த மக்கள் கொத்து கொத்தாக செத்து போனாங்களோ, அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை உக்ரைன் நாட்டில் இன்னும் சில மணி நேரங்களில் நிகழப்போகுது. இது ரொம்ப ஆபத்தானது, ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு பதிவாக இதை பதிவு பண்ண போகிறோம். உலகத்தில் ஒரு பெரிய ஒரு மக்கள் தொகை வந்து காலியாகக்கூடிய ஒரு நேரமாக இது பார்க்கப்படுது. இது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு செய்தியாக பிரசாத் சிக்னேச்சர் பதிவு செய்யுது. என் கையெழுத்து என் மக்களுக்கானது. உக்ரைனில் அடிமைப்பட்டு நிற்கக்கூடிய அந்த மக்களுக்காகவும் நம்முடைய குரலை உயர்த்தி பேச வேண்டிய தேவை இருக்குது. பார்ப்போம் இயற்கை எந்த மாதிரி வழிபடுது, அதற்கு செயற்கை எப்படி ஆளுமை செலுத்த போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். மக்களே நன்றி.